Hello viewers, welcome to GG Study Circle Dindigal. Last session we have shortcut methods. We are going to see some shortcut methods of multiplication. First, you take any two digit numbers whose sum of the unit digit is 10 and having 10 digits are same or having the same 10 digits. அதாவது இரண்டு ஈரிலக்க எண்களின் ஓரிலக்க எண்களின் கூட்டுத்தொகை 10 இருந்தும் மேலும் 10 இடம் இரண்டும் ஒரே இலக்கமாக இருந்துச்சுன்னா அதை எப்படி மல்டிப்ளை பண்ணலான்னு பார்க்க போறோம். சப்போஸ் 72 78, தி சம் ஆஃப் யூனிட் டிஜிட்ஸ் 2 + 8 10. 10 டிஜிட்ஸ் ஆர் சேம், 10 டிஜிட்ஸ் ஆர் சேம், தே ஆர் 7 ஹியர். ஒரு லக்க எண்கள் 2 8 இங்கே, அந்த 2 8 கூட்டினோம்னா 10 கிடைக்குது. 1 இடம் 2 கூட்டினா 10 கிடைக்குது. 10 இடம் 2 சமமாக 7 இருக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இந்த மல்டிப்ளிகேஷன் இஸ் வெரி சிம்பிள், பெருக்கல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த 1 2 பெருக்க வேண்டியது, 2 8 பெருக்கணும்னா 16. 7 இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் 8, 7 × 8 56. என்ன செய்யறோம்னா 8 2 பெருக்கிறோம் 16, 7 7 அடுத்த எண் 8 7 8 பெருக்கிறோம் 56. ஸோ 2 × 8 = 16, 7 × 8 = 56. இஸ் இஸ் த ஈஸி மெத்தட் ஆஃப் டூயிங் இட். ஸோ வீ கேன் டேக் அனதர் எக்ஸாம்பிள், 43 × 47. Here sum of the unit digits is 3 + 7 10 and 10 digits are same 4. 1 இடம் 2 கூட்டினோம்னா 10 இருக்கு, 10 இடம் 2 ஒரே இலக்கமாக 4 இருக்கு. இப்போ இந்த 1 இடம் 2 பெருக்கணும், 7 3 பெருக்கணும்னா 21, 4 அடுத்த எண் 5, 4 5 பெருக்கணும்னா 20. 7 × 3 = 21, that is first part. Second part is 4 × 5, that is 20. And suppose another one, 41 × 49. Here also sum of the unit digit is 10 and 10 digits are same. 1 + 9 = 10, 1 × 2 = 2 போட்டா கிடைக்குது, 10 × 2 = 4 இருக்கு. இப்போ நம்ம கிடைக்கக்கூடியது 9 1 பெருக்கணும்னா 9 தான் கிடைக்கும், ஓர் இலக்கம் தான் கிடைக்கும், நம்ம ஈர் இலக்கமாக எழுதணும். அதான் தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஹியர். இஃப் யூ மல்டிப்ளை 1 and 9 யூ வில் கெட் ஏ சிங்கிள் டிஜிட் 9. யூ ஹவ் டு மேக் இட் அஸ் 2 டிஜிட் பை ஆடிங் 10 டு தி லெஃப்ட் ஆஃப் தட், தட் இஸ் யூ ஹவ் டு ரைட் 09. 4, த நெக்ஸ்ட் நம்பர் இஸ் 5, 4 × 5 தட் இஸ் 20. சப்போஸ் இட் இஸ் 82 81 88. Here 82 × 88, 2 × 8 = 16, 8 × 9 = 73. 8 2 = 10, so 8 2 = 16, 8 9 = 79. So அப்போ இது வந்து யூனிட் டிஜிட் 2 10 வந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செஞ்சிடலாம். இதே சமயத்தில் சப்போஸ் 10th டிஜிட்டை கூட்டினா 10 வருது, இது ரெண்டு சேமா, தட் இஸ் யூனிட் டிஜிட்ஸ் ஆர் சேம் but sum of the 10 digit is 10. In this case also you multiply this one 3 × 3 9, you make it as 2 digit 09, and then here you multiply 6 and 4 and add this 3, that's all. 6 × 4 = 24, 24 + 3 = 27. என்ன செய்யறோம்னா 43 63, இந்த 10 இடம் 2 கூட்டினோம்னா 10 கிடைக்குது. அடுத்தது நீங்கள் யூனிட் டிஜிட்டு, தட் இஸ் 1 இடம் பார்த்தீங்கன்னா 3 கொஞ்சம் சேமாக இருக்குது, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது. இப்படி இருந்துச்சுன்னா இந்த 3 3 பெருக்கினா நமக்கு 9 கிடைக்கும், ஒரு இலக்கம் தான் கிடைக்கும், அதை 2 இலக்கமாக மாற்றிக்கிட்டோம்னா 09 எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் பார்ட் எப்படி எழுதணும்னா, இந்த 6 4 பெருக்கணும், 6 4 = 24 ப்ளஸ் இந்த 3 கூட்டி அடித்தா போதும், 24 3 27. இப்போ இன்னொரு இதை எடுத்துக்கலாம். In this case, 1 இடம் 2 கூட்டினா 10, இது ரெண்டு சேமாக இருக்குது. அப்போ இந்த மெத்தட் தான் நீங்கள் யூஸ் பண்ணி ஆகணும்.
அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒன்றாம் இடத்தை ரெண்டையும் கூட்டினா டென் வந்ததுன்னா எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் யூனிட் டிஜிட்ஸ் இஃப் யூ ஆட் த யூனிட் டிஜிட்ஸ் இஃப் யூ கெட் டென் அண்ட் த டென்த் டிஜிட்ஸ் ஆர் சேம் ஹியர் இன் த்ரீ டிஜிட்ஸ் இஃப் யூ டேக் திஸ் ஒன் 307 இன்டூ 303 சம் ஆஃப் த யூனிட் டிஜிட்ஸ் ஹியர் 7 ப்ளஸ் 3 10 அண்ட் த மிடில் டிஜிட் டென்த் டிஜிட் இஸ் 0 அண்ட் த 100 டிஜிட் இஸ் 3 இன் திஸ் கேஸ் யூ மல்டிப்ளை 7 × 3 ஏழையும் மூணையும் பெருக்கி மூன்று இலக்கங்களாக எழுதணும் ஸோ யூ ஹவ் டு மல்டிப்ளை 7 × 3 அண்ட் புட் த ரிசல்ட் இன் த்ரீ டிஜிட்ஸ் 7 × 3 21 யூ ரைட் 021 இது ஏழையும் மூணையும் பெருக்கி 21 மூன்று இலக்கமாக எழுதியிருக்கோம் 0 2 1 எழுதிட்டோம் இதற்கு பிறகு என்ன பண்ணுனா அந்த நூறாம் இடத்தை அப்படி எழுதணும் யூ புட் த 100 டிஜிட் ஆஸ் இட் இஸ் அதற்கு பிறகு என்ன பண்ணணும் நெக்ஸ்ட் வி ஹவ் டு மல்டிப்ளை 3 × 3 ஆர் ஃபைண்ட் 3 ஸ்கொயர் மூணையும் மூணையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் இல்லைன்னா மூணுடைய வர்க்கத்தை எழுதணும் இவ்வளோதான் இப்போ 307 303 பிறகு எழுதுறதுக்கு 7 × 3 21 அதே 0 2 2 1 எழுதியிருக்கோம் நெக்ஸ்ட் இந்த மூணு அப்படி எழுதியிருக்கோம் 3 × 3 9 கடைசியாக முடிச்சிருக்கோம் ஸோ இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் ஸோ வி கேன் டேக் ஒன் அனதர் எக்ஸாம்பிள் 1 8 0 9 8 0 1 is 3 digit number 8 0 9 is also 3 digit number we can take like this first unit digit sum of unit digit is 10 and other two digits are same that is 80 80 here here you have to multiply 1 and 9 you have to put in 3 digits 1 into 9 is 9 you have to put 0 0 9 This is first part. Second part, you put 8 as it is. Third part is, you have to multiply 8 by 8 or find 8 square. 64. என்ன பண்ணிருக்கோம்? இந்த ஒன்றாம் இடம் ரெண்டையும் பெருக்கி 9 × 1 அதை மூன்று இலக்கமாக எழுதியிருக்கோம் 009 நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம் இந்த 100 டிஜிட் மூன்றாம் இடத்தை அப்படியே எழுதியிருக்கோம் அதற்கு அடுத்த பார்ட் என்ன பண்ணியிருக்கோம் நூறாம் இடத்தினுடைய ஸ்கொயர் வர்க்கத்தை எழுதியிருக்கோம் 8 × 8 = 64 இப்போ நெக்ஸ்ட் நம்பர் சப்போஸ் 906 904 இஃப் யூ வாண்ட் டு மல்டிப்ளை 906 × 904 ஹியர் 90 போத் ஆர் சேம் அண்ட் 6 + 4 = 10 யூ கேன் டேக் லைக் திஸ் ஃபர்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் ஆர் சேம் அண்ட் சம் ஆஃப் தி யூனிட் டிஜிட் இஸ் 10 அதாவது நூறாம் இடமும் பத்தாம் இடமும் சமமாக இருந்து அந்த ஒன்றாம் இடத்தினுடைய கூடுதல் பத்தாக இருந்துச்சுன்னா இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணலாம் 6 × 4 = 24 யூ ஹவ் டு ரைட் இன் 3 டிஜிட்ஸ் தென் புட் 9 ஆஸ் இட் இஸ் தென் 9 × 9 ஆர் 9 ஸ்கொயர் 81 திஸ் இஸ் த ஆன்சர் என்ன பண்ணியிருக்கோம் 6 4 பெருக்கி 24 வரும் அந்த 24 மூணு ஸ்தானமாக எழுதுறோம் மூன்று இலக்கங்களாக எழுதும் பொழுது 0 2 4 எழுதுகிறோம் அடுத்து மூன்றாம் இடம் இலக்கத்தை அப்படியே எழுதுகிறோம் இல்லையா பிறகு மூணாவது பார்ட் என்ன பண்ணுறோம் இது 9 வர்க்கத்தை எழுதுகிறோம் ஸோ 81 சொல்லி எழுதுகிறோம் இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சப்போஸ் யூ கேன் டேக் 604 × 606 இன் திஸ் கேஸ் 6 × 4 = 24 யூ ஹாவ் டு ரைட் 024 தென் ரைட் ஆஸ் இட் இஸ் 6 then 6 × 6 = 36 this is the answer so you can verify this multiplication is very simple inda idha neenga verify paathu paakalam sadharana perikki neenga paakalam sadharana perikki paakumbodhu eppadi pannalam 604 606 mudha 6 ala perukkuvom 6 9 24
6636 அடுத்து 0 நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம் 6 ஆல மறுபடி பெருக்கணும் 6 ஆல பெருக்கும் பொழுது மறுபடியும் Four, two, 36 6024. இது நம்ம ஆர்டினரியா செய்யறது. முதல்ல என்ன பண்ணிருக்கோம், ஆறால பெருக்கி வச்சிருக்கோம். மூணு வேணா எழுதுவோம், 6 4 24, 6 0, 24 பாக்கி ரெண்டுக்கு எழுதிடுறோம், 6 6 36. நெக்ஸ்ட் 0 எழுதும்போது நான் 0 எழுதிடலாம். நெக்ஸ்ட் மறுபடியும் 6 ஆள் பெருக்கும்போது அதே தான் வரப்போகுது. ஸோ ஜஸ்ட் வி ஹவ் டு ஆட், எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 4 2 10, 1 plus 2 plus 3 6 3 6 3. So same answer 360,024. So simple செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். அடுத்த செஷன்ல நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மாதிரி ஷார்ட்கட் மெட்ரிகுலேஷன்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்ணும், திரும்ப திரும்ப கொஞ்சம் பயிற்சி செஞ்சீங்கன்னா வசதியா இருக்கும். If you want to make sure that you want to complete the examination, you must be aware of these shortcut methods. Then only you can crack the examination, which will be very simple for you. உங்களுக்கு எளிதா எளிதா முடிக்கணும், ஒரு எக்ஸாமை போய் போட்டி தேர்வு போய் சந்திக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி ஷார்ட்கட் மெத்தட்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் டயத்தை கொஞ்சம் மிச்சப்படுத்த முடியும். அதுதான் சொல்ல வந்தேன். இப்போ இந்த மாதிரி அடுத்து இன்னும் கொஞ்சம் ஷார்ட்கட் மெத்தட்ஸ்லாம் அடுத்த செஷனில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இன்னும் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ஷேர் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். தேங்க்யூ வியர்ஸ்.